அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம செப்டம்பர் 27ஆம் தேதி புதிய வகுப்பு துவங்கப்படுகிறது ஆப்ஷனுக்கு நின்று. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களோட கட்டண பயிற்சியில் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். ஏனென்றால் இங்கே வந்துட்டு நம்ம ஆப்ஷன் வர்த்தகத்தின் இயல்பு நிலை அங்கு என்ன நடக்கிறதோ அதைத்தான் தெரிவிக்கிறோம். பரிந்துரையாக இதை பை பண்ணுங்கள், இதை இந்த இடத்துல செல் பண்ணுங்கள், இந்த இடத்துல டார்கெட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அது நீங்களே எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வகுப்பு இருக்கும். இது வகுப்பு என்பதை விட இது ஒரு பயிற்சி தளமாக நீங்கள் கருத வேண்டும். அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி வந்து 19661 வர்த்தகமாயிட்டிருக்காங்க. அப்போ இது கேப் டவுனா இல்லை கேப் அப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்க்கு போங்க. நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து நெற்றையிலோ 19626. அப்போ அதனால் இது இன்சைட் ஓப்பன் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போ இதனுடைய அட்டவணை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அட்டவணை பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரேடல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரேடலோட அர்த்தம் என்னென்னா, மார்க்கெட் வந்துட்டு கட்டுப்பாடு 19700 காலும் 700 புட்டும் கட்டுப்பாடு, அடுத்து 19600 புட்டும் 19800 காலும் ஒரு ஸ்ட்ராங்கல் இருப்பது போல் இங்கே கணக்கிடப்படுது. அப்போ 19700 கட்டுப்பாட்டு எல்லை அப்படின்னா, முதலில் அவங்களுடைய விரிந்த எல்லையை கண்டுபிடிக்கணும். ஏன்னா 19700 கால் இதுவரை போட்ட ஹை, 700 புட் இதோட ஹை அப்படின்னு பார்த்தா 19700 கால் நம்மளுக்கு 115 ரூபாய். அப்படின்னா மார்க்கெட் 19815 அப்படிங்கிறது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நேற்று எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ 19700 புட் ஆப்ஷன் 119 ரூபாய் அப்படின்னா ஒரு 120 ரூபாய் நினச்சிட்டாலும் கூட 19580. இதுதான் எல்லைகளாக இருக்க போகுது. அப்போ இதோட க்ளோசிங் பேசிஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 19775, அதே மாதிரி 19625. இது இம்பார்ட்டன்ட். இந்த 150 பாயிண்ட் இந்த ரெண்டையும் இணைந்து வர்த்தகம் செய்பவர்களுக்கு எல்லை பார்த்திங்கன்னா 19850, 19550. அப்போது இப்போ ஸ்ட்ரேடல் இதை பண்ணவங்களுக்கு 19550 கீழே மேலே அப்படிங்கிறது தான். ஷார்ட் அடித்தவங்களுக்கு இந்த எல்லைக்கு மேலே இருக்கிறது வந்து ப்ராஃபிட். பை பண்ணவங்களுக்கு இந்த 19550 கீழே போனால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். இது பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும், செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும். அடுத்தது 19850 மேலே போனால் தான் பை ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கு, லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். 19850 கீழே இருக்கிறவரை தான் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அப்போ 19550 850க்குள்ளே வந்து ஷார்ட் அடித்தவர்கள் செல்லர்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க முற்படுவாங்க. இதற்கப்புறம்தான் பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு ஒரு தாக்கமே வரும். அதனால் இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கிற வரை எப்படி, எல்லைக்கு அப்பாற்பட்டு இருப்பது எப்படி அப்படிங்கிறதை ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள். இப்போது 19674 அப்படிங்கிறது வந்து ஸ்பாட். ஃபியூச்சர் வந்து 19700. அப்போ ஒரு 26 புள்ளிகள் தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 44500 புட், 44600 புட், 44800 கால், 45000 கால் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு மல்டிப்பிள் ஹெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருவர் எதிராளியை வந்து ரெண்டு இடத்துல போட்டி போடுற மாதிரி இது ஒரு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 44500 புட்டும் 44800 காலும் அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல் போட்டியாளராக இது எடுத்ததுக்கு அப்போ 44500 44800 அப்படின்னா 44650 நடுநிலையாக இருக்க போகிறது. அப்போது 44 நம்மளுக்கு க்ளோசிங் பார்த்திங்கன்னா 44700. அப்போ 44700 கால் அண்டு புட்டோட அளவை நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும்.
44,700 இதோட ஹையை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 396,400 வச்சுட்டாலும் கூட 45,100 இதுவும் ஒரு 400 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டா 44,300 இதற்குள்ளே தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. அப்போ இவங்களுடைய க்ளோசிங் பேசிஸ் பார்த்துட்டோன்னா 44,700 ப்ளஸ் 279,300 வச்சுட்டா 45,000. 44,700 புட் 167 ரூபா, அப்போ இது ஒரு 44,533 அப்படிங்கிறது தான். அப்போ இந்த லெவல் எப்படி வர்த்தகமாகுது அப்படிங்கிறதை பார்த்து இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபின்னிஃப்டி வந்து நம்மளுக்கு ஜீரோ ஆர் ஹீரோட இம்பேக்ட் எப்படி நம்ம பார்க்கணும், அதற்கு முன்னாடி அவங்களோட ரேஞ்சை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 100 புள்ளிகள், பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 300 to 500 புள்ளிகள், நிஃப்டிக்கு 100 to 150 புள்ளிகள். அப்போ ஃபின்னிஃப்டியோட ரேஞ்சை ஃபஸ்ட்டு கணக்கிட நான் சென்ற வாரத்தோட எல்லையை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஹை டு லோ 200 புள்ளிகள். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை டு லோ இது பார்த்திங்கன்னா 230 புள்ளிகள். இங்கே ஹை டு இந்த லோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஒரு 200 புள்ளிகள். இங்கே ஹை டு லோ பார்த்தாலும் 200 புள்ளிகள். அப்போது குறைந்தபட்சம் நம்மளுக்கு 200 புள்ளி அப்படிங்கிறது சராசரி பயணமாக தெரியுது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் இதனுடைய ஹையுக்கும் லோவுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 200 புள்ளிகளோட வித்தியாசத்தை பார்க்குறீங்க. அப்போ ஓப்பன் டு ஹை குறைவாக ஸ்மால் டிஸ்டன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்தால் ஓப்பன் டு லோ வந்து ஹை டிஸ்டன்ஸ் வரக்கூடாது, லாஜிக் அதிகம். இதே ஓப்பன் டு லோ ஸ்மாலாக இருந்தால் ஓப்பன் டு ஹை வந்து அதிகமான இடம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ இதை ஓப்பன் டு லோ ஓப்பன் டு ஹையை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணணும் ஃபின்னிஃப்டியோடது. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 19,900 19,800 புட்டும் அப்படின்னு சொல்ல வராங்க போட்டியாளராக. அப்போ 19,850 வந்து ஒரு நடுநிலையாக இருக்க போயிடுது. மால் ஃபின்னிஃப்டி ஸ்பாட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா 19,850. அப்போ 19,850 கால் புட்டு என்ன சொல்ல வராங்களோ அதைத்தான் அவங்க முதல் ரியாக்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்போ 19,850 அப்படிங்கும்போது கால் ஆப்ஷன் 101 ரூபா. அப்போ 19,951 19,850 புட் 142 ரூபா. அப்போ 19,708 இது எல்லைகளாக இருக்க போகுது. க்ளோசிங் பேசிஸில் பார்த்தா 19,850 கால் 56 ரூபா. அப்போ 19,906 இவங்க வந்துட்டு 44 ரூபா. அப்போ 19,806 இது எல்லைகள். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் 100 புள்ளிகள் வருது. அப்போ 19,950 19,750 இந்த எல்லைகளுக்குட்பட்டு. அப்போ இது ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. இந்த எல்லைகளை பார்த்து வைத்து நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ். இதை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதோட ஜீரோ டு ஹீரோக்கு இம்பேக்டட் ஜோன் இதை வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடிங் ஸ்டாக் ஆப்ஷனுக்கு வந்து 9:15 9:20 ஒரு வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்புனா எப்படி எந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது ப்ரீ ஓப்பன் இம்பாக்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடய வியாபாரத்தை வந்து நம்ம பதிவேற்றம் செய்து வரோம். அதோடய ஃபீட்பேக்கை நீங்கள் பதிவு செய்யுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா நாம் நேரம் செலவிழுத்து நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். அந்த பயன் உங்களுக்கு இருந்தால் தான் அதற்குண்டான மகிமை இருக்கும். அதனால் இதனுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.